சென்னையில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை உயர்வு. 25.50 ரூபாய் அதிகரித்து 1917 ரூபாய்க்கு விற்பனை. புத்தாண்டு விடுமுறை முடிந்து சென்னை நோக்கி படையெடுக்கும் மக்கள். மதுராந்தகம் அடுத்த ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். புதுச்சேரியில் பால் விலை லிட்டருக்கு 4 ரூபாய் உயர்கிறது. கொள்முதல் செய்யப்படும் பால் விலையையும் லிட்டருக்கு 3 ரூபாய் அதிகரிக்க அரசு திட்டம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் ஜனவரி 9ஆம் தேதி தொடக்கம். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. இடைநிலை ஆசிரியர்களின் சமவேலை சமஊதிய கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். தமிழக அரசுக்கு OPS வலியுறுத்தல். திருக்குறள் சொல்லியே மக்களை ஏமாற்றுகிறார் ஆளுநர் ரவி. வைகோ விமர்சனம். 6 நாள் தொடர் போராட்டம் முடிவுக்கு வந்தது. உண்ணாவிரதத்தை வாபஸ் பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள். அரசு ஊழியர்களுக்கு 34% உள்ள அகவிலைப்படி 38% அதிகரிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. மகர விளக்கு பூஜைக்காக 1 மணி நேரத்தில் 4500 பேருக்கு அனுமதி. சபரிமலை தேவஸ்தானம் அறிவிப்பு. புத்தாண்டு கொண்டாட்டங்களில் அசம்பாவிதங்கள் இல்லை. DGP சைலேந்திர பாபு தகவல். தமிழகம் முழுவதும் 45 IPS அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு மற்றும் பணியிட மாறுதல் வழங்கி உத்தரவு. தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலர் உத்தரவு. புத்தாண்டை முன்னிட்டு கோயம்பேட்டில் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் தொண்டர்களை சந்தித்தார் விஜயகாந்த். தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. பாலியல் புகார் எதிரொலி. ஹரியானா அமைச்சர் சந்தீப் சிங் ராஜினாமா. தரமான வீரர்களை கண்டறிந்து அவர்களை தயார்படுத்துவதும் பயிற்சியாளர்கள் தேர்வுக்குழுவினர் வேலைதான். கௌதம் கம்பீர் கருத்து. தமிழக கடலோர மாவட்டங்களில் ஜனவரி 3 முதல் 5ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.